ஆராதிக்க போகிறோம். ஒருமனப்பட்டவர்களாய் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். அவரை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலையும் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் கர்த்தருடைய மகிமை நம்மளை ஆளுக செய்யும்படியாக, தேவ ஆவியானவர் நம்மளோடு கூட இடம்படியும்படியாக நம் மத்தியில் இருக்கும் ரமேஷ் பாஸ்டர் வந்து தேவனை ஆராதித்து இன்னும் அவரை மகிமைப்படுத்துவாராக. ஹலலூயா. அப்படியே கண்களை மூடி நம்முடைய கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி கொஞ்ச நேரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். வாலிப பிள்ளைங்க எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் எப்படின்னா, யூத் மீட்டிங்னா அங்கே வந்து டான்ஸ் இருக்கணும், கலர் கலராக லைட் இருக்கணும், அப்படியே இருட்டாக இருக்கணும், அப்போ தான் யூத் மீட்டிங்ன்ற ஒரு தவறான பழக்கத்தில் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வாலிபர் எழுப்புதல் பெருவிழா. வாலிபர் எழுப்புதல் என்பது ஏதோ ஒரு அறைக்குள்ளார, ஒரு ஹாலுக்குள்ளார கலர் கலர் லைட்டை போட்டுட்டு குதிச்சு கும்மாளம் போடுறது கிடையாது. என்னைக்கு ஒரு வாலிபன் தான் எந்த இடத்துல இருந்தாலும் தேவனுக்கு என்று பரிசுத்தமாய் வாழ்வேன் என்று தீர்மானம் எடுத்து, அது எங்கே இருந்தாலும் சரி தேவனுக்கு என்று பரிசுத்தமாய் வாழ்கிறானோ அதுதான் எழுப்புதல். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா. எழுப்புதல் ஒரு ஆலயத்திற்குள்ளே அல்லது ஒரு அரங்கத்திற்குள்ளே கூடி குதித்து கும்மாளம் போடுவதல்ல, நீ எந்த இடத்துல இருந்தாலும் தேவனுக்கு என்று பரிசுத்தமாய் வாழ நினைப்பது தான் எழுப்புதல். இங்க இருக்கிற வாலிபர்கள் ஒருவரும் வெளியே போகும் பொழுது என்ன அப்பா பார்க்கலையே, அம்மா பார்க்கலையே, அண்ணன் தம்பி பார்க்கலையே, என் சபை போதகர் பார்க்கலையே, கொஞ்சம் தப்பு பண்ணிக்கலான்னு நினைக்கிற வாலிபர்களாக இருக்கக்கூடாது. எந்த இடத்துல இருந்தாலும் நீ தேவனுக்கென்று சாட்சியாக வாழ்கிற வாலிபனாய் மாற வேண்டும். ஜீவன் தந்தி உமை ஆராதிக்க வாழ வைத்தி உமை ஆராதிக்க தெரிந்து கொண்டு உமை ஆராதிக்க வாழ்வை தந்தீருமை ஆராதிக்க தெரிந்து கொண்டு உமை ஆராதிக்க உமை என்னாலும் ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி உமை என்னாலும் ஆராதிப்பேன். ஆராதனை ஜீவன் தந்தீர் உமை ஆராதிப்பேன். எல்லாரும் சேர்ந்து பாடுங்க.